ஹலோ கைஸ் இதுதான் கேமிங். அன்றைக்கு வந்துட்டு நம்ம ஒரு அனிமே கிராஸ் ஓவர் எபிசோட பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிராஸ் ஓவர் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம ஆல்ரெடி கார்ட்டூன்லையோ இல்லை மற்ற மூவிஸ்லையோ இல்லை ஃப்ரான்ச்சைஸ்லையோ வந்து பார்த்துருப்போம். பட் அனிமேல வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பாப்புலரான ஒரு கிராஸ் ஓவர் தான். அதுதான் ஒன் பீஸ் ஸ்டோரிக்கும் அண்ட் ட்ராகன் பாலோட கிராஸ் ஓவர் ட்ரீம் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் ஓவர் வச்சிருப்பாங்க. இதை வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஏன்னா ட்ராகன் பால் ஒன் பீஸ் வந்து கிராஸ் ஓவர் பண்ணது அப்படின்றது இந்த ஒரு எபிசோடில் தான். ஸோ அதை பார்த்தா இந்த பார்க்க போகிறோம். அதுக்கெலாம் முன்னாடி இந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் அனிமேஸ்லாம் ஆக்சுவலாக கிராஸ் ஓவர் பண்ணால் கொலா படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய வாட்டி தோணிருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு பிடிச்ச அனிமேஸ் வந்துட்டு கொலா பண்ணி ரெண்டு கேரக்டர்ஸுமே இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டுக்கிட்டிங்கன்னா மை ஹீரோ அகாடமியும் ஒன் பஞ்ச் மேனும் இந்த ரெண்டு யூனிவர்ஸுமே சிமிலராக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு கிராஸ் ஓவர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக சிங்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ அண்ட் ட்ராகன் பால். இது நருட்டோ வந்து ப்ரெசன்ட், ட்ராகன் பால் வந்து பாஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செம்மையாக சிங்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராஸ் ஓவர்ஸ் எல்லாமே அசர் அனிமே ஃபேனை நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு சில விஷயஸில் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரியான அனிமேஸ்லாம் வந்து கிராஸ் ஓவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அனிமேஸ் வந்து கீழே ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து இதோட ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் பீஸ் ட்ராகன் பால் டோரிக்கோ இது மூணுமே வந்துட்டு எப்படி கொலாப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா மூணுத்தையுமே பண்ணது டோ அனிமேஷன் தான். டோ அனிமேஷனோட ப்ராடக்ட் அப்படின்றனால ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு அனிமேஸுமே வந்து மாட்டிக்கிச்சு. ட்ராகன் பால் இதில் வந்ததுக்கான ரீசன் அப்படின்றது இந்த ஆக்சுவல் எபிசோட் ஏறானது அப்படின்றது 2013 ஆக்சுவலாக சொல்ல போனோம் அப்படின்னா ட்ராகன் பால்ஜியோட ரிட்டர்ன் இன்னும் சொல்ல போனோம்னா ட்ராகன் பால்ஜி பேட்டில் ஆஃப் காட்ஸோட மூவி வந்த டைமே. ஸோ அதனால் அதோட ப்ரொமோஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால்ஜி ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல டோரிக்கோன் ஒன் பீஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங்கில் போயிட்டு இருந்தது அப்படின்ற ஒரு காரணத்தினால அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கொலாப் பண்ணிச்சு. இதில் ட்ராகன் பால் வந்து இணைச்சிக்கிச்சு. இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன் ப்ரோ நருட்டோ மற்ற நிமிஷம்லாம் வரமாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நருட்டோ வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இப்போதைக்கு நருட்டோ அப்படின்றது ஸ்டுடியோ பேரட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸோட நருட்டோவோ இல்லை ப்ளீச்சோட வந்து ஒன் பீஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் அவங்க மனசு வச்சாங்கன்னா கண்டிப்பாக நடக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். பட் ஆனால் இப்போதைக்கு அது நடக்காது அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த மூணு நிமிஷமே பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இதோட பிளாட் என்ன அப்படின்னு சொல்லிட்டுக்கிட்டிங்கனா சிம்பிளாக ஒரு மேரத்தான மாதிரி வைப்பாங்க. இதில் வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு விருந்து அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த கிராஸ் ஓவர் எபிசோட்ஸ்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா பேருக்கு ஒரு சில கிராஸ் ஓவர்ஸ்லாம் வைப்பாங்க. ஸோ அப்படி வச்சுட்டு இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறது, ரெண்டு யூனிவர்ஸில் உள்ள கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ராக்ட் பண்ணி சண்டை போடுறது அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு சிம்பிளாக சப்பையாக முடிச்சிருப்பாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலான எதிர்பார்த்ததோடய ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஏன்னா இதுவுமே மொக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு மேரத்தான் போகிறப்போ வந்துட்டு நம்ம டோரிக்கும் லூஃபியும் போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கோகோட என்ட்ரி காமிக்கிறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஏன்னா கோகுக்கு வந்து ஆக்சுவலாக இது ஒரு அனிமே ரிட்டர்ன் இல்லை, பல வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க அப்படின்றனால அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்ட்ராட்ஸும் சரி, அதே சேம் டைம் இங்கே வந்து ட்ராகன் பால்ஸில் வர ட்ராகன் டீமும் சரி, அவங்களாம் இன்ட்ராக்ட் பண்ணிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி நம்ம கோடன் ட்ரக்ஸ் வந்து ஃபியூஸ் பண்ணும்போது சாப்பர் வந்து பார்த்து ஷாக்கம், எப்போ நீங்கள் வந்து ஃபியூஷன் பண்ணுறீங்க, நானுமே ஃபியூஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கற்றுத்தர மாதிரியான ஒரு சில சீன்ஸில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு அனிமேல் ஆன்டி ஹீரோஸ்னு இருக்காங்களா, இன்னொரு அனிமே ஆன்டி ஹீரோஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுற மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் வந்து தனித்தனியாக இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிச்சு போகிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செகண்டரி கேரக்டர்ஸ் லைக் நம்ம வெஜிடாஸோ இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிற மாதிரி சண்டை போகிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த கொலாபரேஷன் இந்த கிராஸ் ஓவர் எபிசோட் அப்படின்றது ஒரு பக்கா ஃபேன் சர்வீஸ் மெட்டீரியல் அப்படின்றனால ஜோரோ தொலைஞ்சு போகிறது அண்ட் ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த கிராஸ் ஓவர் எபிசோட் சூப்பராகவே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஃப்ரான்ச்சைஸில் வந்து சிமிலரான கேரக்டர்ஸ் லைக் ப்ரூக்கும் மாஸ்டர் ரோஷியும் காஜி பசங்க. ஸோ அதனால் அவங்க பண்ணுற காஜி விஷயங்கள் அண்ட் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்ஸ்லேயும் இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு நல்லாயிருக்கும்ப்பா, இந்த யூனிவர்ஸில் இவங்களும் இவங்களும் பேசிட்டு நல்லாயிருக்கும்ப்பா, இவங்க ரெண்டு பேரும் சண்டை கூட நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்ற மாதிரி நினைக்கிற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நடக்கும். கேப்பில் கேப்பில் டோரிக்கோ நான் பார்க்கல அப்படின்ற காலத்தெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் இந்த எபிசோட் நடக்கிறது அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா டோரிக்கோ யூனிவர்ஸில் நடக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து டோரிக்கோலையும் அடுத்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் நடக்கும். பட் ஆனால் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்லேயே போய் பார்க்கலாம். ஆர் இன்கேஸ் நீங்கள் வந்து யூடியூப் இல்லாத பட்சத்தில் டோரிக்கோலாம் 99th எபிசோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour ஸ்பெஷலாக வந்து இந்த ரெண்டு எபிசோட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேரத்தான கடைசியில் யார் ஜிப்பாங்க அப்படின்றதெல்லாம் ஸ்பாயில் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா அதில் வந்து 3 பேர் இருக்காங்க. நான் எப்படி பார்த்தா கோகு தான் ஓபி, பட் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 பேருக்குமே பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் கீழே காமிச்சிருக்க மாதிரி, அதாவது கொஞ்சம் அவங்களோட பவர் லெவல் சீக்குவலாக கொடுக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே போகிறப்போ கிடையாது ஒரு கிராஸ் ஓவர் எபிசோட் தானே, இதில் வந்து நம்ம பெருசாக லாஜிக்கெலாம் பார்க்க முடியாது. பட் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, ரொம்ப முக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக் கிரியேச்சர், அஃப்கோர்ஸ் இது சோன அனிமி அப்படின்றனால இது எல்லாமே சேர்ந்து சண்டை போட்டால் தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஏற்ற மாதிரி ஒரு சீன் வரும். ஸோ அதில் வந்து ஒரு சீ கிரியேச்சர் கூட சண்டை போடுவாங்க. அண்ட் அந்த சீ கிரியேச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பவர்ஸ் அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதாவது அப்சர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு பவர்ஸ். அண்ட் அதில் நீ ஒரு ரெண்டு ட்ரான் பால்ஸ் கேரக்டர் அப்சர்வ் பண்ணாலே போதும், நீ அங்கே வந்து ஒட்டுமொத்த யூனிவர்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷேவ் பண்ணுற அளவுக்கு ஒரு பவர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு சீ கிரியேச்சர் வந்துட்டு அங்கே நம்ம கோகு லூஃபி அப்புறம் டோரிக்கு எப்படி சேர்ந்து அடிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு பக்கா ஃபேன் சீரிஸ் மெட்டீரியல் தான் சொன்ன மாதிரி, கோகு ஸ்பிரிட் பாம் போடுவார், கமையாமையாக போடுவார், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி வந்துட்டு கீர் செகண்ட்லாம் போவார், அண்ட் அவர் ஒரு பக்கம் மாஸ்க் காமிப்பார், இவர்
ஒரு பக்கம் சூப்பர் சயின் சூப்பர் சயின் த்ரீ ஸ்பிரிட் பம்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் எண்டிங் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமேல் வந்துட்டு ஒரு கிராஸ் ஓவர் எண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒன் பீஸ் டிராகன் பால் இன்கேஸ் நீங்கள் டோரிக்கோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அனிமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நான் பார்க்கும்போது நினச்சது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நருட்டோ ஒன் பீஸும் பண்ணால் நல்லாயிருக்கும், நருட்டோ டிபியும் போனால் நல்லாயிருக்கும், மை ஹீரோ ஒன் பச்மேனும் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் ஆசை. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஃபேன் ஆர்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, கூகுளெலாம் வந்து சர்ச் பண்ணோடனே வந்துட்டு ஷோனன் ஹீரோஸ் எல்லாமே ஒன்றா இருப்பாங்க. பட் ஆனால் அது வந்து அனிமேல் நடக்குது அப்படின்றது ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயம் இல்லை. ஸோ யா இதை வந்து ஆக்சுவலாக நான் வந்து உங்கள் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு ஆக்சுவலாக, நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் ஆனால் அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த கிராஸ் எபிசோட் அப்படின்றது நான் ரொம்ப நாளாக பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். பட் நான் ஒன் பீஸ் அந்த டைமில் பார்க்காம இருந்தேன் அப்படின்ற ஒரு காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடாமல் இருந்தேன். நீங்கள் ஒன் பீஸை பார்க்காம இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் ஒன் பீஸை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா புரியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மூணு நிமிஷம் நீங்கள் ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ யா கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோம். நெக்ஸ்ட் எதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சந்திரி, அதுக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.